ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் SRH அகாடமி. நீங்கள் எங்களை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், கீழே இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியாவில். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஷார்ட் ஸ்டோரி த பாஸ் கேம் டு டின்னர் பை பிஷம் சஹானி எழுதின ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அபவுட் த ஆத்தர், பிஷம் சஹானி வந்து 8 August 1915 பிறந்து 11 July 2003 இருந்துடுறாரு. இவர் ஒரு இந்தியன் ரைட்டர், பிளே ரைட் இன் ஹிந்தி லாங்குவேஜில், அண்ட் ஆல்சோ இவர் வந்து ஒரு ஆக்டர். இவர் எதனால் ரொம்ப ஃபேமஸ் ஆறாருனா, இவர் எழுதின நிறைய நாவல்ஸ் அண்ட் டெலிவிஷன் ஸ்க்ரீன் பிளே தமாஷ். தமாஷ்னா என்ன, டார்க்னஸ் அண்ட் இக்னோரன்ஸ். இது இந்திய பிரிவினையை சக்தி வாய்ந்த மற்றும் உணர்ச்சி மிக்க கணக்கு. இவர் இந்திய அரசினால் வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து பெறுறாரு. எதுக்குன்னா, லிட்ரேச்சர் இன் 1998. அண்ட் இவர் வந்து சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் இன் 2002 வாங்குறாரு. இவர் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா, இவருடைய யங்கர் பிரதர் இருக்கார் பார்த்திங்களா, அவர் வந்து ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அப்போ வந்து ஃபேமஸாக இருந்தார். அவர் பேர் என்னென்னா பல்ராஜ் சஹானி, இவருடைய சின்ன தம்பி. அண்ட் இப்போது அபவுட் த டெக்ஸ்ட் பார்ப்போம். த ஸ்டோரி த பாஸ் கேம் டு த டின்னர் வந்து இந்த இது வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கு. யாரை சொல்லுது இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஷாம்நாத். ஷாம்நாத் யாருன்னா, ஒரு கார்ப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர். இவர் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு கார்ப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவர் இவருடைய வீட்டை வந்து அழகுபடுத்திகிட்டு இருக்காரு. ஏன்னா இவருடைய பாஸை வந்து இவர் இன்வைட் பண்ணியிருக்காரு டின்னருக்காக. ஸோ இவரும் இவருடைய ஒய்ஃபை வந்து அன்றைக்கி அந்த வீட்டை வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. இவருடைய பாஸ் யார் பார்த்திங்கன்னா, ஒரு அமெரிக்கன் பர்சன். ஸோ இவங்க வந்து இவங்க வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஷாம்நாத்துக்கும் அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் வந்து ஒரு விஷயம் அங்கே வந்து சங்கடமாக படுது. அது என்னென்னா, ஷாம்நாத்தோடைய அம்மா. ஏன் பார்த்தீங்கன்னா, ஷாம்நாத்தோடைய அம்மா வந்து ரொம்ப ஓல்டாக இருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் ஷாம்நாத்தோடைய அம்மா வந்து அந்த பார்ட்டிக்கு, அந்த டின்னருக்கு வந்து ஃபிட் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே வந்து ஒரு சங்கடப்படுற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. ஷாம்நாத் அவங்களுடைய அம்மாவை ஒரு ப்ராப்ளமாகவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பாஸ் வந்து இந்த ஷாம்நாத்தோடைய ஸ்டோரி. இந்த ஷாம்நாத் வந்து அவங்க அம்மாவை வந்து ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறாரு. பட் அவருடைய பாஸ் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரீ ஹேண்டில்னஸாக இருக்கார். அவர் வந்து ரொம்பவே எல்லாருக்கூடையும் வந்து மிங்கிளாகிறாரு. ஸோ இந்த ஸ்டோரியில் என்ன இருக்குன்னா, ஷாம்நாத்தோடைய என்டையர் ஸ்டோரி தான் இது. ஸோ ஷாம்நாத் வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அதே அந்த பாஸ் அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு சொல்லி தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரியில் எக்ஸ்பெஷலி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, ஷாம்நாத் அவங்க அம்மாவோட அவங்க எப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணுறாரு, அவங்க ஷாம்நாத் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்களுடைய அம்மாவுடைய எல்லா சாக்ரிஃபைஸையும் மறந்து இவர் என்ன நினைப்பார்னா, நான் இப்போது என் பாஸை வந்து ப்ளீஸ் பண்ணால் தான் நான் வேறு ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ ஷாம்நாத் ஃபுல்லாகவே வந்து ஒரு செல்ஃப்லெஸ் மைண்டாகவே இருக்கார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அபவுட் த டெஸ்ட். இப்போ சினாப்சிஸ் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன், அனாலிசிஸ் ஆஃப் த ஸ்டோரி, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ஜென்ரேஷன் யாருன்னா, ஷாம்நாத் அண்ட் அவங்களுடைய அம்மா, அண்ட் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. அண்ட் இந்த ஸ்டோரியை பற்றி நான் உங்களுக்கு ஸ்மாலாக சொல்லிடுறேன். இது நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே நீங்கள் வந்து எழுதிடலாம். அண்ட் இங்கே இருக்கிற அனாலிசிஸ் அந்த இதெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, க்வெஸ்டின்ஸ்லாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, ஷாம்நாத்தும் அவங்களுடைய ஒய்ஃபும் வந்து ஷாம்நாத்தோட பாஸை வந்து டின்னருக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஷாம்நாத் வந்து ரொம்பவே வந்து, இன்றைக்கி பாஸ் வராரே நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஷாம்நாத்தும் அவங்களோட ஒய்ஃபும் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அவங்க வீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுலேயே வந்து பிஸியாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டு வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா, ஷாம்நாத்துக்கும் ஷாம்நாத்துடைய ஒய்ஃபுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வருது. என்னன்னு பார்த்திங்கன்னா, ஷாம்நாத்துக்கு என்னென்னா, அவங்களுடைய அம்மாவால் அந்த ப்ராப்ளம் எங்கேயாச்சும் வந்துடுமோ, அவங்க அம்மா இருக்கிறதால அந்த பாஸுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடுமோ, இவர் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் இருக்கார்ல, இவருடைய போஸ்ட்டு, இவர் வந்து இன்னொரு போஸ்ட்டுக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பார், அந்த போஸ்ட்டுக்கு ஏதாச்சும் வந்து சங்கடம் வந்துடுமோ. ஸோ ஷாம்நாத் வந்து அவங்க அம்மாவை வந்து ஒரு ப்ராப்ளமாக பார்க்குறாரு. அப்போ ஷாம்நாத்துடைய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏன் வந்து நம்ம தம்பிக்கிட்ட
ஷாம்நாத்தோடைய தம்பி வீட்டுக்கு நம்ம அம்மாவை ஏன் அமுச்சிடக்கூடாது, இன்றைக்கி ஒரு நாள் அவங்க அங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறமா நாங்கள் போய் கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஷாம்நாத்தோடைய ஒய்ஃப் சொல்கிறாங்க. பட் ஷாம்நாத் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து என்ன காரணத்துக்காகவும் யார்கிட்டையும் வந்து கீழே இறங்கக்கூடாது, நான் வேணால் என்ன பண்ணிடுறேன், அம்மாவை வந்து சீக்கிரமாக தூங்க வச்சிடலாம். பட் அன்றைக்கு ஷாம்நாத் வீட்டில் வந்து நான்வெஜ் சமைக்கிறாங்க, பட் ஷாம்நாத்தோடைய அம்மாவுக்கு நான்வெஜ் சமைச்சா அன்றைக்கி அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஷாம்நாத் வந்து அவங்க அம்மாவை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இங்கே பாஸ் வந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரூம்லேருந்து இந்த ரூம் வந்து சீக்கிரமாக போயிடணும். பட் ஷாம்நாத்தோடைய அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓல்டாக இருக்காங்க. ஸோ ஓல்டாக இருக்கும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாராலையும் போக முடியாது. ஸோ ஷாம்நாத்தோடைய அம்மாவால் அது வந்து சீக்கிரமாக வந்து மூவ் பண்ண முடியாது. பட் ஷாம்நாத் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. அன்றைக்கி வந்து ஷாம்நாத் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு தூங்கிடாதீங்க, ஏன்னா நீங்கள் தூங்குனீங்கன்னா நீங்கள் ஸ்னோர் பண்ணுவீங்க, கொரட்டெல்லாம் விடுவீங்க, அது வந்து எங்களுடைய டின்னர் பார்ட்டிக்கு வந்து ஒரு இதாக இருக்கும், நீங்கள் வந்து கொரட்டை விட்டிங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுங்கள், ஆனால் தூங்காதீங்க, நீங்கள் தூங்குனீங்கன்னா என்னுடைய லைஃப் தான் வந்து பாதிச்சிடும்னு சொல்லிட்டு ஷாம்நாத் வந்து ரொம்பவே வந்து திட்டிடுறாரு. ஷாம்நாத் சொல்கிறார், இப்போ உனக்கு புரியுதா, நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணும், நீ வந்து ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுக்கோங்க, ஏன் உங்ககிட்ட இது தான் இருக்கா, அவங்க கையில் இருந்த பேங்கிள்ஸ்லாம் எங்கே, பேங்கிள்ஸ்லாம் எங்கெல்லாம் கேட்குறாரு. பட் ஷாம்நாத்தோடைய அம்மா அந்த பேங்கிள்ஸ்லாம் விற்று தான் ஷாம்நாத் வந்து படிக்க வைக்கிறாரு. பட் ஷாம்நாத் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, அவருக்கு என்னன்னா அப்போது அவருடைய சாஹேப்பை வந்து ப்ளீஸ் பண்ணணும். ஸோ ஷாம்நாத்துக்கு அதுதான் ஓடிட்டுருக்கு. அவங்க அம்மா சொல்கிறதுலாம் அவங்க கேட்கவே இல்லை. சரி சரி அதெல்லாம் விடுங்க, சரி சரி அதெல்லாம் விடுங்கன்னு சொல்லிட்டு ஷாம்நாத் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அம்மாவுக்கு சொல்கிற மாதிரி தான் நீங்கள் நடக்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, அவங்க ஷாம்நாத்தோடைய பாஸ் அவங்க வந்து 7:30 ஷாம்நாத் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க அம்மாவை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து தூங்கிடணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி அந்த பாஸ் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. ஷாம்நாத்தோடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே வந்து தூங்கிடுறாங்க. ஸோ அவங்க பாஸ் வரும்போது இவங்க வந்து தூங்கிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ரூம் விட்டுட்டு இன்னொரு ரூமுக்கு வரும்போது இவங்களுடைய கொரட்ட சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ ஷாம்நாத் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி போகிறாங்க, அவங்க பின்னாடி வராங்க. ஸோ எல்லாரும் வந்து அவங்க அம்மா முன்னாடி நின்றுடுறாங்க. ஷாம்நாத்துக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வந்துடுச்சு, ஐயோ நான் என் அம்மாவை தூங்க வேணான்னு சொன்னேனே, இவங்க வந்து தூங்கிட்டாங்களே, கொரட்டெல்லாம் விடுறாங்களே, ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடுமான்னு சொல்லிட்டு ஷாம்நாத்துக்கு ஒரு கோவம் அவங்க அம்மா மேலே. அதே மாதிரி அவங்க அம்மா வந்து எழுந்திருக்கிறாங்க. அப்போ எழுந்திருச்சா முன்னாடி இத்தனை பேர் இருக்கிறது பார்த்து அவங்க அம்மாவுக்கு ஒரு சடனாக வந்து ஒரு ஃபீல், ஒரு பயம் மாதிரி ஒன்று வருது. அப்போது அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த பாஸ் வந்து ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாங்க. பட் ஷாம்நாத்தோடைய அம்மாவுடைய ரைட் ஹேண்டில் வந்து ப்ளீட்ஸ் இருக்குது, அது படிப்போம்ல, ஜபம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த அவங்க கையில் ரைட் ஹேண்டில் இருக்குது. ஸோ அவங்க லெஃப்ட் ஹேண்ட் தான் வந்து அவங்க துப்பட்டாக்கு வெளியில் இருக்குது. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் கொடுக்க போயிடுவாங்க அந்த சாஹிப்க்கு. ஷாம்நாத்துக்கு கோவம் வந்துடும், ஷாம்நாத் என்ன பண்ணிடுவார், திட்ட ஆரம்பிச்சிருவார், உனக்கு என்ன லெஃப்ட் ஹேண்டில் தான் வந்து ஷேக் ஹேண்ட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், நான் ரைட் ஹேண்டில் தானே கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஷாம்நாத் வந்து திட்டாரு. பட் அந்த பாஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த சிச்சுவேஷனை வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டாக ஒரு வந்து கேரிங்காக வந்து அது இது பண்ணுறாரு. ஸோ அந்த அந்த சிச்சுவேஷன் எப்படி அந்த ஷாம்நாத் வந்து அவங்க அம்மாவை திட்டுறாங்க, பட் அந்த பாஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த பாட்டி வந்து நீங்கள் வாங்க இங்கே வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த டின்னர் பார்ட்டி ஃபுல்லாகவே ஷாம்நாத்தோடைய அம்மாவை வந்து ஃப்ளோக் சவுண்ட் சாங்லாம் அவங்க பாடுவாங்க. ஸோ அது வச்சு அந்த பாஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிடுறாங்க. அப்போ ஷாம்நாத்தோடய அம்மா வந்து ஒரு புல்காரி டிசைன் சல்வார் கமீஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஷாம்நாத்தோடைய பாஸோடைய ஒய்ஃப் இருக்காங்களே அவங்களுக்கு அந்த புல்காரி வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ இன்றைக்கி அந்த டின்னர் பாட்டிலாம் முடிஞ்சு அவங்க எல்லாரும் போயிடுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து ஷாம்நாத்தோடைய பாஸ் வந்து ஷாம்நாத்தை கூப்பிட்டு அந்த புல்காரி டிசைன் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்லி வந்து அன்றைக்கி பாட்டியில் கேட்டிருப்பாங்க. ஸோ பாட்டியில் கேட்டிருக்கும் போதே ஷாம்நாத் வந்து கேட்பாங்க, அம்மா இன்றைக்கி ஏதாச்சும் உங்ககிட்ட ஏதாச்சும் புல்காரி டிசைன் இருக்கா, அந்த ட்ரெஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கும்போது ஷாம்நாத்தோடய அம்மா வந்து போயிட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ட்ரெஸ் இருக்கும், பட் அந்த ட்ரெஸ் வந்து சரியாக இருக்காது, அதில் வந்து நூல்லாம் வந்து வந்திருக்கும். ஸோ அவங்க அம்மா சொல்லுவாங்க, இது வந்து சரி இல்லை, நான் வேணால் வேற வேணா பார்க்குறேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த நாள் வந்து பாஸ் கேட்பாங்க, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு வேணும், அதுவும் உங்கள் அம்மா வந்து செஞ்சு தரணும்னு சொல்லி கேட்கும்போது ஷாம்நாத் என்ன பண்ணிடுவார்னா ஓடி வருவார் அவங்க வீட்டுக்கு வந்து, அம்மா எங்கள் அம்மா எங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே கேட்பாங்க, மாமா உனக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, எனக்கு நீ வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீ வந்து உன் கையால் ஒரு புல்காரி டிசைன் வந்து செஞ்சு என் பாஸுக்கு தரணும், சீக்கிரமாக செய்யணும். ஸோ அப்போ ஷாம்நாத்தோடைய அம்மாவுக்கு வந்து சரியாக கண்ணுலாம் தெரியாது, அவங்க அந்த ஊசியில் அதெல்லாம் போட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஷாம்நாத்
என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இது வந்து எனக்காக சீக்கிரமாக செஞ்சு தரணும், நீ இதை செஞ்சு கொடுத்தாதான் நான் வந்து வேறு லெவலுக்கு வேறு போஸ்டிங்க்கு வந்து நான் போகணுமோ போகக்கூடாதோ அது உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள இமோஷ்னலி வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நீ இது பண்ணி தான் தரணும், நீ பண்ணி தரலனா நீ என் வாழ்க்கையை வந்து இது பண்ணிவிடுவேன், ஸோ என்னோடய போஸ்ட்டை வந்து நீ வீணாக்கிடுவேன் சொல்லிட்டு அப்படி சொல்கிறார். பட் ஷாம்நாத்தோட அம்மா என்ன பண்ணுறாங்க, முடியாதுன்னு சொல்லாமல் அவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஷாம்நாத் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய யூஸுக்காக அவங்க அம்மாவை வந்து எப்படிலாம் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு, அவர் எப்படிலாம் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக இருக்காரு, செல்ஃபிஷ்ஷாக இருக்காரு சொல்லி தான் இந்த ஸ்டோரி. ஸோ இப்போ இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி ஃபுல்லாகவே அனாலிசிஸ்லாம் இருக்குது, ஸோ பாருங்கள். இந்த ஸ்டோரியோட இன்ட்ரடக்ஷன், இந்த ஸ்டோரி எதுக்குன்னு இது அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் த ஸ்டோரி. இது படிச்சிங்கன்னா, இது பார்த்தே இது படிச்சிங்கனாலே உங்களுக்கு போதும், எல்லாமே உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ஜென்ரேஷன் சொல்லியிருந்தால, ஷாம்நாத்தோடைய எப்படி இருந்து ஜென்ரேஷன் இருந்துச்சு அண்ட் அவங்க அம்மா வந்து அம்மாவோடைய ஜென்ரேஷன். ஸோ அம்மா அண்ட் ஷாம்நாத்தோடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இந்த ஸ்டோரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் தட் எல்லோரும் வந்து சில்ட்ரன் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து நல்லா கேர் பண்ணிக்கணும், அவங்க அம்மா அப்பா வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, எல்டர்லி வந்து பேரண்ட்ஸ் வந்து யாரும் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓல்டு பீப்புள் வந்து ரொம்ப வந்து சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த சென்டிமெண்ட்டெல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து என்னது ஹேட் பண்ணக்கூடாது, ஸோ அவங்கள வந்து புரிஞ்சிட்டு நல்லா வந்து அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லி தான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. தேங்க்யூ. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னென்னா, எங்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே எங்களுடைய வர டெய்லி டெய்லி அப்டேட்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் கீழே இருக்கிற ஐடியாவில் நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராமில்